ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டு ஈரல் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே மண்ணீரல் வந்து ஃப்ரை பண்ணுறது போட்டிருக்கேன், அதே மாதிரி மண்ணீரல் சூப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஈரல் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இது மேலே இருக்கிற இந்த இப்போ இந்த தோலெல்லாம் வந்து எடுத்துடணும். இது வந்து வேகாது, நீங்கள் சாப்பிடும்போது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும், அவ்வளோதான். இதெல்லாம் வேஸ்ட்டு. அதேமாதிரி இது மேலே இருக்கிறதையும் எடுத்துருங்க. இது நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வேகிறது இல்லை. இப்போ இது எல்லாமே வேஸ்ட்டு தான். இதை கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 glass தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 6 இல்லைன்னா 7 நிமிஷத்துக்கு வேகட்டும். இது இப்போ வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம். அந்த தண்ணி போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். ஈரல் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் வந்து மீன் வறுக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக வந்து இந்த கரணக்கிழங்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதில் பாதி கட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு பெருசு பெருசாக போடுவாங்க. நான் ஈரல் வந்து சின்ன சின்னதாக போடுறேன், ஏன்னா உப்புக்கார நல்லா ஊறுறதுக்காக. இப்போ இருங்க, இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன். இப்போ இது நீங்கள் கட் பண்ணும்போது மேலே வந்து ஸ்கின்னு மாதிரி வரும், அதை எடுக்கணும். அதே மாதிரி உள்ளே வந்து கட் பண்ணும்போது ஜவ்வு மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இப்போ தெரிந்து பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேகாது, சாப்பிடவும் முடியாது. அதனால் இதெல்லாம் எடுத்துடணும் நீங்கள். இப்போ இந்த பீஸ் வந்து வேஸ்ட்டு தான். இது வந்து தோல், இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். கட் பண்ணுறது பாருங்கள், எனக்கு அருவாமனையில் தான் கட் பண்ணி பழக்கம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உப்பு காரெல்லாம் ஊறும். நீங்கள் கட் பண்ணும்போதே இதில் சம்டைம்ஸ் ஜவ்வு மாட்டுச்சுன்னா அதை எடுத்து பிச்சு போட்டுருங்க. இப்போ இதில் க்ளீனாக இருக்குது, அதனால் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஈரல் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு 2 medium size வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஈரல் வந்து தொக்கும் பண்ணலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு தக்காளி சேர்க்காம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா டீப் ஃப்ரையாக இருக்கும். பெப்பர் ஃப்ரையே நம்ம ஈரல் தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொழும்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூனுக்கு, மிளகு பவுடர் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனுக்கு, கரம் மசாலா சேர்க்கணும், ஏன்னா அது கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அதனால கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தும் பண்ணலாம். 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு, நம்ம 1 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூனுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஈரல் வந்துட்டு நீங்கள் உடம்புல ரத்தம் இல்லாதவங்க வாரத்தில் 1 நாள் சாப்பிட்லாம். மண்ணீரல் ஈரல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்களுக்கு வந்து இது நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் சுரக்கணுவாங்க. அதே மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்குலாம் ரத்தம் நிறையா லாஸ் ஆகிருக்கும். அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி வாரத்தில் 1 தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு, இதோட நம்ம மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், மிளகு தூள், மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா ஈரல் சேர்த்துக்கலாம். இப்போ ஈரல் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளிலேயே அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வதங்கின்னு இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஊற்றின எண்ணெயில் தான் வெந்துட்டுருக்கு, நான் தண்ணியும் சேர்க்கலை. ஈரல் வேக வைக்கும் போது நான் இந்த சின்ன கிளாஸில் வந்து 2 glassக்கு தண்ணி ஊற்றினேன், அதுலேயே வந்துட்டு வேகும் அது. இல்லைன்னா நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் தண்ணி ஊற்றி இதை நம்ம ஃப்ரை பண்ணல, அதனால தான். இது நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு, தொட்டுன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துடன் சாதத்தோடு இது அப்படியே கூட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கலர் கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்கள் பிளேட்டில் வச்சு காட்டுறேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மண்ணீரல் ஃப்ரையும் மண்ணீரல் சூப்பும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.